சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, சதுர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வீடியோ விட்டுருந்தாங்க. இப்போ 3வது இந்த வருஷத்தில் இப்போ ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு, நான் அதை கவனிக்காமல் விட்டுருந்திருக்கேன். பட் அண்ட் இந்த ட்ரெய்லருக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குமரிக்கண்டத்துலேருந்து, அதாவது ஆதி வரலாறுலேருந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தையும் அழகாக கட்டமைச்சு காட்டியிருக்காங்க. அதெல்லாம் சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எடுத்தோன்னே இந்த கடல் காட்டுறாங்க, கடலில் இந்த பெட்ரோல் லிக்யூட்லாம் எடுப்பாங்கல்ல, கடலுக்கு நடுவில் ஒரு கட்டமைப்பில் வச்சு இந்த எண்ணெய் கிடங்குலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது. அடியில் அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பெருமுனா ட்ரையாங்கல் இருக்குல்ல, அதை பற்றி காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம் பெருமுனா ட்ரையாங்கல் கிட்ட இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல் அண்டர் வாட்டருக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஒருத்தர் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃப்ளாஷ் லைட் அடிச்சு பார்க்குறாங்க, டப்புனு ஒரு சிவலிங்கம் இருக்குது அண்டர் வாட்டருக்குள்ளே. பெருமுனா ட்ரையாங்கலுக்குள்ள சிவலிங்கம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றி நம்ம இந்த படம் எடுத்தாங்கல்ல, இப்போ ராம சேதுன்னு படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் கூட அக்ஷய்குமாராக எல்லாரும் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு தேடி போவாங்க, அந்த திருவண்ணாமலை தேடும்போது ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பிரமிட் அமைப்பில் ஒரு நிழல் வரும், அதுதான் திருவண்ணாமலையா அப்படின்னு தேடுவாங்க. ராவணன் வச்சிருந்த திருவண்ணாமலையான்னு தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெருமுனா ட்ரையாங்கிள்குள்ள ராவணன் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே சிவபெருமானை கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ அப்பற்ற பெருமுனா ட்ரையாங்கிள்குள்ள உள்ள போய் பார்த்தா சிவலிங்கம் இருக்குது. ஆக்சுவலாக மிஸ்ட்ரீஸ் தான், ஒரு ஃபேண்டசி மூவி கனெக்ட் பண்ணுறக்காக பண்ணியிருக்காங்க. இதில் குமரிக்கண்ட அலிமையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இங்கே குமரிக்கண்டம்னு வந்துட்டாலே சிவலிங்கம் இருக்கணும்ல. ஸோ இந்த பெருமுனா ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் லைட் அடித்து செதறாங்க, இது இப்படி இங்கே அப்படின்றாங்க. ஒரு தீவை தேடி 2 பேர் கிளம்புறாங்க. ரிசர்ச் பண்ணுறது தான் ஹீரோவாக இருக்காரு, ஒரு ரிசர்ச்சராக இருப்பார், இல்லை ஒரு ஆர்க்கியாலஜி செஞ்சுருவாங்களே அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு, ஒரு 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த தீவு இப்படி ஒரு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. அப்படி ஒரு தீவு இருக்கா இல்லையான்னு ஒரு கற்பனையில் போயிட்டு இருக்காங்க. ஐ மீன் வாய்வழி செய்தியில் சொல்லியிருப்பாங்களோ ஒரு தீவு இருக்கு, அந்த தீவு இந்த மாயத்தீவு கன்னித்தீவுன்றாங்க, இல்லை அந்த மாதிரி தீவை தேடி போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த தீவு எனக்கு என்னமோ அந்த ஐஸ்லாண்டில் ஒரு தீவு இருக்கும், இந்த மனிதர்கள் கால்படம் படாத ஒரு சில தீவுகள்லாம் இருக்குது, அந்த ஐலாண்டை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தான் மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோழர்களை மட்டும் உள்ள அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சோழர்கள் மன்னரை மட்டும் உள்ள அனுமதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதைலாம் இருக்குது, தேடி பாருங்களேன். ஸோ அந்த ஒரு தீவைத்தான் தேடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. அந்த தீவில் இருந்து தான் பல ரகசியங்கள் தெரிஞ்சுப்படும். இன்னொரு விஷயம், இந்த சுனாமியை பற்றி பேசியிருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் நிற்கிது, ஆதி காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துச்சு, தனுஷ்கோடி அழிஞ்சிச்சுல. ஸோ அதை காட்டுறதுக்காக ராமேஸ்வரம் பழைய காலத்து ட்ரெயின், ராமேஸ்வரம் போர்டு இருக்குது. இந்த ராமேஸ்வரம் போர்டை காட்டினோடனே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு எரிக்கல் வந்துச்சு, அந்த எரிக்கலுக்கு அப்புறம் தான் சுனாமி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்ன சுனாமிக்கும் இந்த பேப்பர் படிக்கிற ஷாட்டுக்கும் எல்லாத்துக்கும் இந்த காட்டக்கூடிய ஓவியம், குகை ஓவியம் மாதிரி இருக்குது. ஏதோ ஓவியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழிப்பேரலி வர மாதிரி இருக்குது. பட் இதுக்கும் சுனாமிக்கும் சம்மந்தம் இல்லை, இது மிகப்பெரிய அழிவு மாதிரி இருக்குது. மிகப்பெரிய கோயில்கள் இருக்குது. அந்த ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த ஒரு மிகப்பெரிய குன்றில் போய் தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சுனாமியில் அடிபடும் போது அந்த தீவில் இருக்க இவங்க இருப்பாங்க காட்டுவாசிகள், அவங்க மட்டும் சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இது முன்னாடி தெரிஞ்சிச்சு, அதை காட்டுற மாதிரி இந்த குகை ஓவியம் இருக்கும். மேலே ரெண்டு ரெட்டில் சாயம் பூசிய ஆதிவாசி மேலே 2 பேர் நிற்கிறாங்க. கீழே மிகப்பெரிய ஆழிப்பேரலை வருது, கட்டடங்கள்லாம் இருக்குது, கோயில்கள்லாம் இருக்குது, அழியுது. அதை மேலேருந்து பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே அந்த செவத்து கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க உடம்புல, அந்த மாதிரி அது ரத்தமாக இருக்கலாம். அதை பூசிட்டு வந்துக்கிட்டு அந்த காட்டுவாசிகளை காட்டுறாங்க. ஒரு புத்தகத்தை தூசி தட்டி எடுக்கிறாப்புல, அதாவது டார்க் சைட் ஆஃப் காட்னு சொல்கிறாங்க. டார்க் சைட் ஆஃப் காட் அப்படின்னா கடவுளுடைய அந்த இருண்ட பக்கம் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படி ஒரு புக் இருக்கான். இது ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறேன், இந்த படம் எப்போ வந்துச்சுலாம் தெரியல, நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா, கடவுள் செய்த ஒரு பிழை. ஒரு பாட்டில் கூட விஜய் பாட்டு கூட சொல்லுவாப்பில், ஆதியிலாண்டவன் அந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையை போலே இந்த பூமி அமையலையே. இந்த வார்த்தைகள் வந்து சும்மானவர் இருக்கு, எப்பேற்பட்ட வரிகள் தெரியுமாது. ஸோ அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த வரிகள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கப்புறம் அதை அகற்றப்பட்டு அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதான் நாம. ஸோ இந்த கங்குவா படம் இருக்குல்ல, அதில் கூட இப்போ ரீசெண்டாக பாட்டு விட்டுருக்காங்க, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை தட்டி விட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த டிராகன்ஸ், இந்த நெகட்டிவாக காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி விலங்குகள்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் டார்க் சைட் இருக்கக்கூடிய டெவில்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னும் அந்த ஓலச்சுவடியெல்லாம் படிக்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருப்பாங்க, மறைக்கப்பட்ட ரகசியம் சொல்லி படிக்கிட்டு இருப்பாங்க. உலகத்தோட விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை பற்றி
அந்த ஓலைச்சுவடியில இருக்கு. உலகத்தோட விலை மதிப்பே இல்லாத பொக்கிஸ்தோட ரகசியத்தை பத்தி அந்த ஓலைச்சுவடியில இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா சொல்றாங்க. பேக்ரவுண்ட்ல இது வந்து ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் உடனே காட்டுவாங்க, அதாவது ஆன்டி கிராவிட்டி உருவாக்குற மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் ஓபன் பண்ண அதை வரும் அந்த ஷார்ட் காட்டுறேன். பாண்டிய மன்னன் ஏதோ காட்டுக்குள்ள தேடி போற மாதிரி இருக்கு, அந்த ஸ்டாச்சுவை பாக்குறாங்க, அந்த டெவில் ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க, அந்த புக்ல இருந்த ஸ்டாச்சு இருக்கும் அந்த இடத்த காட்டியிருப்பாங்க. அதாவது பாண்டியர்கள் காலத்துல அது பார்க்கக்கூடிய விசிபிளான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. இதை மறைக்கப்பட்ட ரகசியம்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே யாரும் போயிடக்கூடாதுன்றது ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. ஆதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரகசியத்தை, மிகப்பெரிய ரகசியத்தை எல்லாருமே சேர்ந்து மறைச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அதை வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த படத்தோட கதை அம்சமாக இருக்கு. மார்ஸ்ல அவங்க எதுவும் கண்டுபிடிக்கணும், எதையோ மறைக்க ட்ரை பண்றாங்க. அந்த ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பாரு, மார்ஸ்ல அவங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க தேடல, இவங்க மார்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க. மார்ஸ்ல இருக்க விஷயத்த என்ன மறைக்கணும், மார்ஸுக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம், மார்ஸை பத்தி ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒரு சித்தர்கள் ஒரு பாடல் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஞாபகம். செவ்வானத்தில் செவ்வன் மண் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல கண்டோம் கண்டோம் மனித உயிரினத்தை கண்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், எனக்கு சரியா தெரியல, மறந்துருச்சு, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது, டப்புக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மார்ஸ்ன்னு சொன்னோடனே டப்புக்கு ஞாபகம் வந்துச்சு. மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது யாரோட பாடல், யாருடைய எந்த சித்தருடைய பாடல்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சித்தருடைய பாடல்லையும் சிவந்த ஒரு கிரகம்னா என்னது, மார்ஸ் தான். அந்த மார்ஸை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப மார்ஸை பத்தி சிவவாக்கியம் இந்த மாதிரி சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப மார்ஸுக்கும் மனிதர்களுக்கும் ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ எப்படி ஒரு சித்தர்னால ஒரு சிவந்த ஒரு நிலத்தை பத்தி பேச முடியும், சிவந்த கிரகத்தை பத்தி பேச முடியும், அதாவது நம்முடைய மார்ஸை பத்தி பேச முடியும், போய் பார்க்காமையோ இல்ல ரகசியம் இல்லாமையோ இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கவங்க சொல்லி கொடுக்காமையோ தெரிஞ்சிருக்காது. அப்போ நமக்கு தெரியாத ரகசியம் இன்னும் பல கோடி இருக்கு, நம்ம என்னமோ தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளாம் நாகரிக கோமாளி நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒண்ணுமே கிடையாது, நம்மளால ஒண்ணுமே இன்னும் தெரிஞ்சுக்கல, அதான் உண்மை. சாதாரண மக்களை சொல்லிட்டு இருக்கேன், பெரிய பெரிய டிக்கெட்டுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கு. நான் சொல்றது வெளி உலகத்துக்கே நீங்க பார்க்காத ஒரு பெரிய பெரிய டிக்கெட்லாம் இருக்கு, அதுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அந்த ரகசியம் தெரிஞ்சனாலதான் அவங்க அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரகசியம் தெரிஞ்சவன் எல்லாத்தையும் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கான், ரகசியத்தை உங்களுக்கு தெரியவிடாம பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவுதான் விஷயம். டெஸ்ட்லா வந்து நாசிக்கு எதிராக இருந்திருக்காப்புல செயல்பட்டு இருக்காரு, ஆனா டெஸ்ட்லாவோட பையன் இருக்காருல்ல அவர் நாசியில போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாசி செட்டார் காட்டுறாங்க, இரண்டாம் உலக போர் நடந்துச்சுல அந்த மாதிரி காட்டுறாங்க, அது நாசி சிம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, ஹிட்லரை காட்டல ஆனா நாசி சிம்பிளா காட்டுறாங்க. இன்னொருத்தர் போன் பேசிட்டு இருப்பாரு, போன் பேசிக்கிற டைமிங்ல அந்த மேல இருக்க ஏர்கிராப்ட் போகும்ல, போகும்போது ஹிட்லர் சிம்பிள் போய் கை கட்டுவாங்க இல்ல, அந்த சிம்பிள போடுறாப்புல, அது சிம்பிள் போட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நாசி சிம்பிள் ஹிட்லர் ஆட்சி, அப்போ உலக போர் நடந்துட்டு ஒரு காட்சி அமைப்பு வருது. உள்ள உலக போர் காட்சி அமைப்பு ஏன் வரணும், இப்ப கங்குவா படத்துலயும் போரை பத்தி பேசுறாங்க, வர பாட்டுல அப்படிலாம் போறது அந்த போர் வருது பொருள் எடுத்து வரான்றாங்க. இப்ப ரீசெண்டா இவர் இருக்கா அப்படி இல்ல, சூர்யாவோட பேர்டேக்காக ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க, அதுலயும் வார பத்தி இருக்கு. ஏன் எல்லாருமே வார் வார்னு பேசுறாங்க, என்ன வாரதா வரப்போகுது. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காரு, அவர் வந்து நியூஸ் ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க, அது நம்ம எலிமெண்ட் கலெக்ஷன்லயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த இந்த ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த விஷயம் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயம், அந்த எலிமெண்ட்டே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கே இல்லாத எலிமெண்ட் அப்படின்னா வேறொரு கிரகத்தை சேர்ந்தது தானே இருக்கணும், ஸோ அதான் காட்டுறாங்க. அடுத்த ஷார்ட்லேயே அந்த ஆன்டி கிராவிட்டியை உருவாக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை ஓப்பன் பண்றாங்க. அங்கே இருக்க அந்த ஃப்ளாஸ்கில் டீ வச்சிருப்பாங்கல்ல, டீ டை அதெல்லாம் அப்படி ஆன்டி கிராவிட்டியில் மேலே பறக்குது, அந்த இடத்துல சுற்றி இருக்க இடத்துல கிராவிட்டியை அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே மேலே மிதந்துட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க அந்த ஷார்ட்டில். ஸோ அந்த கல்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு, அந்த கல்லை வச்சு மிகப்பெரிய ரகசியம் ரிவீல் பண்ணுறதுக்காக தேடிட்டு போறாங்க. இந்த கல் தான் துணுக்கு மாதிரி வச்சிருக்காங்க, இதை வச்சு தான் தேடி போறாங்க. பாண்டிய மன்னரே அதை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னா, பாண்டிய மன்னர் ஏன் அவங்க குறிச்சிருக்காங்க அப்படின்னா, பாண்டிய மன்னர் நான் குறிக்கணும்ன்றக்காக இல்லை, ஆதியில இதுவரைக்கும் இங்கே சொல்லப்பட்ட வரலாறுல பாண்டிய மன்னர்கள் தான் முதல் அரச குடும்பம்னு சொல்றாங்க, அதுக்காக தான் பாண்டியர்களை கொண்டு வந்திருக்காங்க. குமரி கண்டத்தோட கனெக்ட் பண்ணி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு மன்ன குடும்பம்னா அது பாண்டிய மன்னர்கள் தான். மீன் கொடியை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க குமரிக்கண்டத்துல இருந்து. குமரிக்கண்டத்துல ஆரம்பிக்கிற கதை இப்போ ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ல சவுத் இந்தியாவில் ராமேசத்துலேருந்து முடியல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்க் ஹவுஸ் இருக்கும்ல, டோனி ஸ்டார்க்கோட அந்த ஸ்டார் ஹவுஸ், அந்த ஸ்டார் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்த காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு கார்பரேட்டா இருக்கும், எந்த ஒரு எலிமெண்ட் வந்தாலும் இப்போ நம்ம அயலான் படம் பார்த்தோம்ல, அந்த ரகசியத்தை கடத்துறக்காக அயலான் படம் என்ன பண்ணும், அந்த எலிமெண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, வீட்டு கிரகத்துலேருந்து வந்து ஒரு எலிமெண்ட், அதே மாதிரி தான் எங்கேயோ ஒரு கார்பரேட். அந்த தீவுக்கு அந்த தீவுக்குலாம் அரசாங்கம் அனுமதிக்காதுங்கன்னு சொல்றாங்க. அரசாங்கம் அனுமதிக்காத தீவு என்ன தீவுன்னு தேடி பாருங்க, அந்த தீவு தான் அவங்க சொல்றாங்க.
ஸோ போகக்கூடாத ஒரு தீவு, அதாவது வெளி உலக மக்கள் அந்த தீவில் போகக்கூடாது, அது மக்களை தடை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பேண்டமிக் நடந்துச்சுல, அந்த டைமிங்கில் கூட போய் அங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க, ஆனால் அவங்க அடிச்சு விரட்டப்பட்டாங்க. சரி ஓகே, அவங்களே சர்வே பண்ணிக்குவாங்க, ஏன்னா சுனாமின்ற விஷயம் என்னன்னே தெரியாதப்பே அவங்க சுனாமிலேருந்து தப்பிச்சிருக்காங்க. இந்த கோவிட்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிறாங்கன்றது எங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் உள்ளே பூந்து பார்ப்போமேனு பார்த்துருக்காங்க, முடியலை, கரெக்டி விட்டாங்க ஒன் டாப்பில். ஓகே, அந்த தீவை தேடி தான் போயிட்டுருக்காங்க. அடுத்த ஒரு ஷார்ட்டில் வரக்கூடிய டைலாக்ஸை கவனிங்க. வானத்துல ராமேஸ்வரத்து சுனாமின்னு சொல்றாங்களா, ஒரு சுனாமி பெரிய பெரிய ஆதிப்பேரையில் வரும்போதுலாம் மேல இருந்து ஏதோ ஒரு எரிக்கல் வருது, அந்த எரிக்கல் வரும்போதுதான் இந்த மாதிரி பேரழிவு நடக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம பல இடத்துல யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, டைனோசர் அழியும் போதும் ஒரு எரிக்கல் வந்தால் மொத்தமாக அழிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ குமரிக்கண்டம் அழியும் போதும் நம்ம ஒரிசாபால் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார்ல, பக்ரோலியாரும் பன்மலை எடுக்கும் ஒரு வடிவேல் இருந்து வான்பகரை போறாது அது சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை ஃபுல்ஃபில்லாமல் தெரியல, அந்த அரகுர வார்த்தை, அந்த வார்த்தையிலேயே மானத்துலேருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு, வந்து தான் மொத்தமாக அழிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ குமரிக்கண்டம் அழியும் போதும் ஒரு எரிக்கல் மூலயமா தான் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எதனால் இது மூழ்கி இருக்கும்? இது ஒரு தடவை மூழ்கலைங்க, ஆஸ் பர் லிட்ரேச்சர் படி ஒரு மூணு தடவை மூழ்கிருக்கு, பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 72 தடவை கடற்கோள் வந்து அழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த குமரிக்கண்டம் அழிஞ்சதுக்கு சிலப்பதிகாரம் தான் ஒரு சான்று சொல்லுது. வடிவேல் எரிந்த வான் பகை போகாது, வானத்துலேருந்து ஒரு பகை வருது, வந்து பக்குரலியாரும் பன்மலை எடுக்கமும் குமரிக்கோடும் பெருங்கடற்கொள்ளை. அப்போது ஒரு பக்குரலியாறு நிறைய குட்டி குட்டி ஆறுங்கள், அது கூட குமரிக்கோடும் கடலில் முழுக்குது. அப்போ இது வந்து எரிக்கல் விழுந்தால் மட்டும்தான் சாத்தியம். இப்போ கடல் நீர் உயர்றதால படிப்படியாக தான் ஒரு இடம் அழியும், சீ எரோஷன் வரும். இது வந்து ஒரு செகண்டில் முடிஞ்சிச்சு. வடிவேல் எரிந்த வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது பொறாது, வடிவேல் எரிந்த வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது பொறாது, பக்குரலியாரும் பன்மலை. அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல் கோள் வந்து அதை கடற்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிகள் விழுந்திருக்கு. பட் நிறைய இடங்கள்ல இந்த மார்சியன்ஸ்னு சொல்லி நம்மளுடைய மார்ஸ்ல இருந்து வந்தான்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான், போரிஸ்கா கிரிப்பியா, அப்படி கிரிப்பியானா அப்படின்னு பேர், ஃபுல் பேர். அந்த போரிஸ்கா பத்தி கொஞ்சம் படிச்சு பாருங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி பயங்கர ஃபேமா இருந்தான், நான் மார்ஸ்ல இருந்து வந்தேன், மார்ஸ்ல நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு பயன்படுத்தி அடிச்சு செத்து நாசம் பண்ணிட்டோம், உள்ள இப்போ அண்டர் கிரவுண்ட்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து நாங்கள் மறுப்பொறுப்பு எடுத்து பூமியும் அழிய போகிற நிலைமைக்கு வருது, இதை காப்பாற்றுறதுக்காக மறுஜென்மம் எடுத்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான், நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கான். அதுதான் இண்டிகோ சைட்டு. நம்ம ஆண்டு ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா, இண்டிகோ சைட், அந்த வார்த்தை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த இண்டிகோ சைட்ஸ் தான் அந்த ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் மாட்டின ஒரே ஒரு இண்டிகோ சைட்னா அந்த போரிஸ்கா தான். அந்த போரிஸ்கா சொன்னது என்ன அப்படின்னா, குமரிக்கண்டம் அழியும் போது நாங்கள் குமரிக்கண்டம் இருந்த டைமில் பயங்கரமான சிவிலைசேஷன் இருந்துச்சு, நான் அங்கே வந்து வந்து போயிட்டு இருந்தேன், அதாவது அந்த மார்ஸ்லேயும் இங்கேருந்து பல கிரகங்கள்லேருந்து பூமியில் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு குமரிக்கண்டம் இருந்த டைமிங்கில். அது அழியும் போது நான் பார்த்தேன், அந்த அழியும் போது என்னுடைய நண்பன் குமரிக்கண்ட நண்பன் அங்கே இருந்தால் என் கண் மணி அழிஞ்சான். எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க கூட சண்டை, அப்புறம் வான்பகை, அந்த ஏவுகணை தாக்குதல், இது நடந்திருக்கு, இது நடந்தால் குமரிக்கண்டம் அழிஞ்சிருக்கு, இதுதான் அவன் சொல்ல வரான் இந்த போரிஸ்கான்ற பையன். இதுலேயும் மார்ஸ்லேருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகல, அங்கே இருக்க விஷயத்த மறைக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கனெக்ஷன் புரியுதா? போரிஸ்கா கிரிப்பியானாவை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள், இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே சிமிலராக இருக்கும். இது எல்லாமே ஒரு இடத்துல புள்ளியில் மையப்படுது அப்படின்னா குமரிக்கண்டத்தை நோக்கி தான் வருது, அதாவது இந்தியன் ஓஷனை நோக்கி தான் வருது. இப்போ வேர்ல்டு வார் 3 எங்கே நடக்க போகுது, இந்தியன் ஓஷனை நோக்கி தான். ஏன் எல்லாருமே இந்த இந்தியன் ஓஷனை ஆளுமை பண்ணுறதுக்காக துடிக்கிறாங்க? ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் எல்லாமே நடந்திருக்கு. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லவா, தமிழர்களை மட்டும் ஏன் உலகம் முழுக்க ரொம்ப கண்குத்தி பாம்பாக பார்த்து ரொம்ப முட்டாளாகவே வச்சுக்கணும், இங்கே சிந்திக்கே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் அவங்க பிசுறு திட்டுற மாதிரி தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருந்தாலும் டப்பு நிப்பாட்டிடுறாங்க, எழுந்திரமா நிப்பாட்டிடுறாங்க, அவ்வளோ பயம் கிடையாது. அவனுடைய மரபணுன்னு ஒன்று இருக்குது, அந்த மரபணு பார்த்து பயப்படுறான். பிரபஞ்சத்தில் மனித உயிருங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து, இவ்வளவு பெரிய அண்டு பேரண்டத்தில் மனுஷன் மட்டும் உயிர் மட்டும் தனியாக தற்செயலாக அமைஞ்சது. உயிரினா என்ன? டிஎன்ஏங்கிற மிகப்பெரிய மூலக்கூறு. இதா உயிரா? உயிரங்கிறது ஃபார்முலா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி சொல்றது, ஒரு பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. Thank you.
சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. பிரபஞ்சத்திலே மனித உயிர்ங்கிறது ஒரு தனிப்பட்ட விபத்து. இவ்வளவு பெரிய அண்ட பேரண்டத்துல மனுஷன் மட்டும் உயிர் மட்டும் தனியா தற்செயலா அமைஞ்சது. உயிர் என்ன என்ன? டிஎன்ஏங்கிற மிகப்பெரிய மூலக்கூறு. இதா உயிரா? உயிரங்கிறது ஃபார்முலா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி சொல்றது? ஒரு பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு, சோடியத்துக்கு இல்ல. லைட்டா தட்டி வெளியே எலும்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. மம்மியில மட்டும் அவனுடைய உண்மையான ஆற்றலை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, இங்க எவனுமே அவனை ஒண்ணும் தொட முடியாது. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இங்க இருக்க அவனை பார்த்து பதார்த்தமா அடிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கணும் அடிக்கணும்னாலும் இங்க இருக்க துரோகிகளை வச்சுதான் அடிப்பாங்க. இளைஞரை செத்ததுக்கு காரணம் என்ன? துரோகினால தானே. ஸோ உள்ளுக்குள்ள தமிழ்ல அடிக்கணும்னா தமிழ்ல வச்சு தான் அடிப்பாங்க. வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அடிக்க மாட்டான். அப்படி அடிச்சா அது வேற மாதிரி போகும். இது வந்து ஒரு மைன்யூட்டான விஷயம், டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவேன். அன்னங்காலி பங்காளி சண்டை போட்டு செத்தானா பிரச்சனை இல்லை. ஆனால் மூணாவது நிமிஷம் உள்ள வந்தோம்னா இதுக்குள்ள ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ அவைக்கனிங் நடக்கும். அது அவைக்கனிங் ஆச்சு அப்படின்னா எதிரி எல்லாமே தம்சம் ஆகும். நம்மளோட டிஎன்ஏ அடி வாங்கி ஓடி நோங்கி தான் வாங்கி போடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. அதனால ரொம்ப பக்குவமாக அந்த சவுத் இந்தியாவை கையாண்டுட்டு இருக்காங்க. உலக நாடுகளோட மொத்த கண்ணும் இப்போ சவுத் இந்தியாவை நோக்கி தான் இருக்கு. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நியூஸை கொஞ்சம் தட்டி பாருங்க, உலக நாடுகள் முழுக்க எங்கே நடந்துட்டு இருக்கு பாருங்க, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாருங்க. உள்நாட்டு போர், இராணுவ மயம் கட்டமைப்பு. இப்போ ரீசெண்டாக அக்னி பாத்து வீரர்களை பற்றி நியூஸ் வந்திருக்கும். அதில் நியூஸ் ஆர்டிக்கல் கொஞ்சம் படித்து பாருங்க. இன்னும் வீரர்கள் அதிகமாக தேவை. எதுக்குங்க அக்னி பாத்து வீரர்கள் எதுக்கு? அதை பற்றி தேடுங்க. அது என்ன காரணம் அது கொஞ்சம் சைட் ரிசர்ச் பண்ணுங்க. ஃபியூச்சர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது சவுத் இந்தியா நோக்கி தான் வருது. இந்திய ஓஷன்லாம் களமே இருக்கு. பேட்டில் கிரவுண்ட் பப்ஜி பிளேயர் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அந்த போரே அங்க இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கிற கடவுள். இந்த ஷாட்ல என்ன சொல்லியிருக்காங்க? இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் லைட்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. இது ஒரு டெக்னாலஜியை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயம். இதில் டிஎன்ஏ பற்றி ரிசர்ச் பண்ணுறப்படி ஒரு சயின்டிஸ்ட்லாம் உள்ள என்ன வச்சிருப்பாங்க? டிஎன்ஏ இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கிறது. மம்மி ஃபார்மிங் எதுக்கு பண்ணுறாங்க? இறந்தவர்கள் திருப்பி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் மம்மி ஃபார்மிங் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஏன் எல்லாத்தையும் எரிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க? எல்லாத்துக்குள்ளேயும் ரகசியம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அந்த ஈசனால கூட முடியாது. கேள்விக்கான பதில் அங்கே உள்ள பாண்டிய மன்னர் என்ன சொல்கிறாரு? என்னோட கேள்விக்கான பதில் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி ஒன்று சொல்லி ஒரு இடத்த காட்டுறாப்புல. அது என்ன இடம்ன்றது படம் வரும்போது தான் தெரியும். நான் ஃபுல்லாக காட்டிட மாட்டாங்களா? ஒரு சின்ன ஒன்று ட்ரெயிலரில் அம்பனையும் காட்ட மாட்டாங்கல்ல. அந்த படம் வரட்டும், பார்த்தோன்னே ஃபுல்லாக டீட்டெயிலாக பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அடுத்த ஷாட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா, மார்ஸ்ல அவங்க எதுவும் கண்டுபிடிக்க நினைக்கிறேன், எதையோ மறைக்க ட்ரை பண்றாங்க. மார்ஸ்ல அவங்க வந்து எதையுமே தேடி போகல, அங்க இருக்க விஷயங்களை மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏ மூணுக்கு நீங்க ரொம்ப எல்லாம் போவனா? மார்ஸ் எதுக்கு நீங்க போறீங்க? மார்ஸ்ல நம்ம போனீங்க கிட்டக்க. ஏய் நீ வா, நீங்க வா. நம்ம மூணு தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப மார்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்காப்ல, அங்க போவனா? நம்ம பக்கத்துல இருக்கு மூணு. கிளம்பி போ, தோ இங்க இருக்கடா அமெரிக்க. போனாங்கல்ல ஃபர்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினாப்ல இல்லை, முதல் முதல்ல காலை பதிச்சாப்ல இல்லை, எல்லாமே ஓகேங்க. இவங்க சொன்ன மாதிரி போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த காலகட்டத்தில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க மூணுக்கு போனது. இப்போது இவங்க நினச்சாங்கன்னா ஹைக் பட்ஜெட் படத்தையே போய் அங்கே எடுத்துகிட்டு வரலாம். அந்தளவுக்கு உங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, ராக்கெட்ஸ் இருக்குது, நம்மளுடைய ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்குல்ல. இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா பெரிய ஒரு விஷயம் பண்ணி நிலாவுக்கே போக முடியும்ல, அங்கே போய் இதெல்லாம் பல ரிசர்ச் பண்ண முடியும்ல. ஏன் இதுக்கப்புறம் அந்த மூன் லேண்டிங்க்கு அப்புறம் ஏன் போகலாது? இந்த ஒரு கேள்வி எடுத்து வச்சு தேடி பாருங்க, உங்களுக்கு பல ரகசியம் புரியும். கேட்டால் இதை மட்டும் பதில் சொல்லவே மாட்டாங்க. போய் இந்த மார்ஸுக்கு போகிறதுக்காக இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த மார்ஸில் மனிதனை குடியேற்றுக்காக ஆல்ரா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. எல்லாம் ஓகே, இங்கே இருக்க மூணுக்கு நீ என்னைக்கு போக போகிற? என்னமோ கொகையை கண்டுபிடிச்சு நான் உருட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ இவ்வளோ நாள் இங்கே தேடிட்டு இருந்த, இவ்வளோ நாள் பூமியை சுற்றி நிலவை சுற்றி சுற்றி சுற்றிட்டு இப்போ தான் உனக்கு குகை இருக்கவே தெரியுதா? யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கீங்க நீ? என்ன சரி ஓகே விடுங்க, இதான் விஷயம். இதை நீ கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சிடும். இவங்க எப்படி மார்ஸில் உட்கார போகிறீங்க? நம்ம வந்து ரேடியேஷன் பெல்ட்னு இருக்கு பூமியை சுத்தி, அதை தாண்டி வெளியே போக சொல்லுங்க நினைக்கல. அப்புறம் பேசலாம். ஹீரோ கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கும், வானத்துல ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னு போகுது. என்னடா அதுவும் சிதறாங்க, பார்த்தா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது மனித டெக்னாலஜி கிடையாது இது, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு டெக்னாலஜி பறந்து போகுது. ஏலியன்ஸ் கான்செப்ட் உள்ள வருது. பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போறதுலாம் காணாம போகுது, கப்பல் காணாம போகுது, ஃபிளைட் காணாம போகுது. இதுல மிகப்பெரிய மிஸ்ட்ரீஸா இருக்கு. அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மலேசியா ஃபிளைட் ஒன்றும் காணாமல் தெளித்தான் இருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இங்கே ஒரு ஏலியன் கான்செப்ட் வந்துருச்சா? நம்ம மனிதர்கள் அதாவது ஆதி காலத்துலேருந்து இப்போ கனெக்ட் பண்ணி இப்போ ஏலியன்ட்ட போயிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த படத்தில் பல மெசேஜ் வந்திருக்கு கண்டிப்பாக. இந்த படத்துக்கு பல பிரச்சனைகளும் வந்துச்சான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, பல சிக்கல்களுக்கு அப்புறம் தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்களை பட்டிட்டிங்கிறிங்க பற்றி கட் பண்ணியிருப்பாங்க, டைலாக்ஸ் வரிகளை மாற்றிருப்பாங்க, மொதல் ராவாக கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுடைய
எஃபெக்ட் வந்து பயங்கர எஃபெக்ட் இருக்குது. இந்த மூவியில் வந்து பல சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த பல கோச்சரேன் பண்ணலாம் இல்லை ஒரு அதை விட ரொம்ப 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 அட்வான்ஸாகவே இருக்குது. ஸோ படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லுக் இருக்குது படத்தில். ஸோ இந்த படம் கரெக்டாக இவங்க எப்படி எடுக்கணும்னு நினச்சாங்களோ அந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சு அப்படின்னா பல மெசேஜ் கிடைக்கும். பட் இவங்க சென்சார் போர்டில் கண்டிப்பாக பல விஷயத்தை கட்டி ஒட்டி சேர்த்துருவாங்க. பல விஷயங்கள் மறந்துடும், புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அதிலேருந்து எடுத்த விஷயத்தை சொல்லுவோம். படம் ரிலீஸ் ஆகட்டும். எனது கேள்விக்கான பதில் அங்கே உள்ளது. கடைசி இந்த ஃப்ளைட் ஒன்று போகுது, மேலேருந்து ஒரு பெரிகள் விழுது. இதோட ஷார்ட்டை மூடிக்கிறாங்க. சதுர்ன்ற படம் டைட்டில் போடுறாங்க. கடைசி வந்து போஸ்டர் இருக்கு, அந்த சதுர்னு போட்டு கீழே போய் இது பாகம் ஒன்று எழுச்சி. மனிதர்கள் எழுச்சி இதுதான் காட்டியிருக்காங்க. அந்த போட்டு சிவபெருமானோட ஸ்டாச்சு கையில் திருசூலி வந்துருக்காங்க. கீழே ஒரு வீரன் கையில் போர்க்கொடி வச்சுட்டு என்னடா இது என்ன இது கையில் போர் வாழை வச்சுட்டு நிற்கிறாப்புல. இந்த பக்கிட்ட நம்ம சொன்ன அந்த அசுர கூட்டம், அசுர கூட்டம் தேவர் கூட்டம் இது கூட சண்டை இதான் மேட்ரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாதிரி கம்பெனிங்க அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸ்டாக் என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ. என்னோட ஒரே சாபம் நீதான்.